ஹலோ எவ்ரிபடி, இதுக்கு முன்னாடி கேமராவில் சேவான அமானுஷமான விஷயங்களோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறந்துட்டு நம்ம பார்த்துருங்க. ஸோ வாங்க செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சினான் அப்படிங்கிறவங்கனால ஃபேஸ்புக்கில் 444 பேஜ் அப்படிங்கிற பேஜில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ தான். ஸோ அப்லோட சினானோட சிஸ்டர் நேம் தான் ராபின் பேகன். ஸோ ராபின் பேகனோட ஃப்ரெண்ட் கைட்டி, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கேம் விளாண்டுருந்துருக்காங்க. ஸோ அப்படி கேம் விளாண்டுருக்கப்ப ராபின் பேகனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டம்ளர் தானாக மூவ் ஆயிருக்கு. ஆனால் அதை அவங்க பார்க்கலனாலும் அவங்களோட ஃப்ரெண்ட் கைட்டி அதை பார்த்துட்டு உடனே சொல்கிறாங்க. இருந்தாலும் ராபின் டம்ளர் தானாக நகர்ந்துச்சு அப்படிங்கிறத நம்பவே இல்லை. ஸோ ரெண்டு பேருமே அதை பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சக்கப்புறம் ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு போகவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கேமராவை அவங்க ஆஃப் பண்ணாமே போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய மர்மமே இருக்குது. என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே அங்கே பார்க்காதப்ப டேபிள் மேலே இருந்துக்க திரும்பவும் தானாக நகர்ந்துருக்கு. இது ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, கண்டினியூஸாக மூணு தடவை நகர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக யாரோ விளக்கி விட்ட மாதிரி அதுவாக நகர்ந்துருக்கு. ஒருவேளை அவங்க அந்த கப்பை நூலை கட்டி இழுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நூல் அவங்க கையிலையோ இல்லைன்னா அந்த கப்பிலையோ பல தடவை மாட்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்ட வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இவங்க வீட்டில் பலவிதமான பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கப்பை எப்படி தானாக நகர்ந்துச்சு, அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் எப்படி தானாக ரிமூவ் ஆச்சு, யார் என்ன நினச்சாலும் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் யூசர் ராட்ரி யோசக் அப்படிங்கிறதுனால யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ தான். இந்த வீடியோவில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் இருந்த ரூமில் இருக்க கதவு அதுவாக ஓப்பன் ஆகி திரும்ப மூடிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்லும் போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக் டோர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டோருக்கு முன்னாடி யாராவது மனுஷங்க போய் நின்னால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மோஷன் சர்ச் ஓபன் ஆகுமே தவிர அதுவும் ஓபன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் ராட்லியும் திரும்ப அந்த ரூமை பார்க்கும்போது அந்த ரூமோட கதவு க்ளோஸ் ஆகி தான் இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமுக்குள்ளே யாரை இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயும் போகிறாங்க. ஆனால் அந்த ரூமுக்குள்ளேயும் யாருமே இல்லை. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் ஒருவேளை இந்த டோர் டெக்னிக்கல் எரர்னால ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த ரூம்குள்ள இருந்து ஒரு விசில் சவுண்ட் கேட்டிருக்கு. ஸோ யாருமே இல்லாத அந்த ரூம்ல இருந்து எப்படி இவ்வளவு தெளிவா விசில் சவுண்ட் கேட்டுருச்சு? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டோர் டெக்னிக்கல் எரர்னால ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சா, இல்லை யாருமே இல்லாமல் அந்த ரூம்லேருந்து விசில் சவுண்டை கொடுத்தவங்க இந்த டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்களா? லாரி சிமோன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் சாவ்னா தாமஸ் கூட மேக்ரோபோலோ அப்படிங்கிற ஆப் மூலயமா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே பேசிகிட்டு இருந்த லாரி சிமோன்ஸ் உட்கார்றதுக்காக அங்கே இருக்க சேர் பக்கத்தில் போயிருக்காங்க. அப்போது சாவ்னா தாமஸ் லாரி சிமோன்ஸ் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. சாவ்னா தாமஸ் கேட்ட கேள்வி லாரி சிமோன்ஸை ரொம்பவே பயமுறுத்தவும் செய்யுது. அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். உன் கூட உன் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சாவ்னா தாமஸ் லாரி சிமோன்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இந்த கேள்வி உங்களை பயமுறுத்தலைனாலும் சாவ்னா தாமஸ் லாரி சிமோன்ஸ்க்கு பின்னாடி பார்த்த உருவம் அவங்கள உண்மையிலே ரொம்பவே பயமுறுத்துச்சு. அந்த உருவத்தை இப்போ நீங்களும் பாருங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது லாரி சிமோன்ஸ்க்கு பின்னாடி கிரே கலரில் மனுஷன் மாதிரியே ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த உருவம் மனுஷன் மாதிரியே தெரியல. லாரி சிமோன்ஸும் அவங்க வீட்டில் அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சாவ்னா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சாவ்னாவும் லாரிக்கு பின்னாடி என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் லாரி திரும்ப தேடி பார்க்குறாங்க, அந்த மாதிரி எந்த உருவமுமே அவங்க வீட்டில் இல்லை. அப்போ நான் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த உருவம் என்னது, அந்த உருவம் எங்கே போச்சு? இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ இங்கிலாந்தில் இருக்க லேட்ஸ் கேஸ்டில் அப்படிங்கிற கோட்டையில் எடுக்கப்பட்ட வீடியோ தான்.
இந்த கோட்டைக்கு போயிருந்த ஒரு டூரிஸ்ட் அவரோட கேமரா வச்சுட்டு அங்கே இருக்க ரூம் வழியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த வீடியோவை அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது தான் அந்த வீடியோட அமானுஷ்யமான ஒரு குழந்தையோட நிழல் பதிவாக இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன தேரை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கிலாந்தோட அரசர் கிங் ஹென்ரிக்கு பிறந்த 8வது பெண் குழந்தை தான் பிரின்சஸ் கரோலின். இவங்க பிறந்த 13வது மாதம் இவங்க பெட்ரூமில் விளாண்டுட்டு இருக்கும்போது இவங்களோட தலையில் பயங்கரமாக அடிபட்டு இறந்தும் போயிடுறாங்க. ஸோ கிங் ஹென்ரியும் இவருக்கு பிறக்கிற அடுத்த பெண் குழந்தைக்கு கரோலின் பேர் வைக்கலான்னு முடிவும் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு அடுத்து எந்த பெண் குழந்தையுமே பிறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பிறக்கிற நிறைய குழந்தைகள் இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இறந்து போன பிரின்சஸ் கரோலினோட ஆவி தான் இந்த வீடியோவில் இருக்க அந்த ஷேடோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரி உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் வர அந்த சின்ன உருவம் எதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?